सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नुमः यं अपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि विमानैः सह भक्तैश्च हरिराविर्बभूवः जयशब्दा नमः शब्दाः तत्रासन् बहवस्तदा पाञ्चजन्यध्वनिम् चक्रे हर्षात् तत्र स्वयम् हरिः गोकर्णम् तु समालिङ्ग्य अकरोत् स्वसदृशम् हरिः श्रोतॄन् घनश्यामान् पीतकौशेयवाससः किरीटिनः कुण्डिलन कुण्डलिनस्तथा चक्रे हरिः क्षणात् तद्ग्रामे ये स्थिता जीवाः

ஸ்ராவண மாசத்துல ரெண்டாவது முறை கதைய சொன்னார் ஆஹ் ஏன்னா முதல் முறை சொல்றச்சே துந்துகாரிக்கு மாத்திரம் வந்து விமானம் வந்து இறங்கித்து துந்துகாரி வந்து பிரேத ரூபத்தை விட்டுட்டு துவ திவ்ய ரூபத்தை எடுத்துட்டு அஹ் வைகுண்டத்துக்கு போனான் இங்க வந்து இத்தனை பேர் கேட்டதுனால அவளுக்கு ஏன் வந்து விமானம் வரலன்னு கேட்க போக அப்போ அங்க இருக்கக்கூடிய ஹரிதாசர்கள் எல்லாருமே நீ மறுபடியும் ஒரு தடவை ரெண்டாவது தடவை சிராவணம் தட் இஸ் இத வந்து சப்தாக சிரவணம் பண்ணு அத வந்து சிராவண மாசத்துல ஆஹ் பண்ணார்னா மறுபடியும் எல்லாருக்கும் விமானம் வரும் அப்படின்னு சொல்லி கோகர்ணன் திருப்பியும் வந்து ரெண்டாவது முறை வாசிச்சு பாகவத கதையே அப்போ எல்லா விமானங்களையும் எடுத்துட்டு சாக்ஷாத் ஹரியே அங்க வந்து கோகர்ணனை ஆலிங்கனம் பண்ணிண்டு தான் ஐஷண்டு போறார் கோகர்ணன எல்லாருக்குமே அங்க கேட்கிறவா எல்லாரும் அங்க கனஷ்யாமா பீத்த கௌசேய வாசகா கிரீட்டி குண்டலி இப்படி வந்து எல்லாரும் ஹரியினுடைய ஒரு அஹ் சாதிருஷ்யம் சாலோகம் அவளுக்கு வந்து அப்படியே ஹரிய பா மாதிரியே ஒரு உருவமானது திவ்ய ரூபமானது அவளுக்கும் ஏற்பட்டு அப்படி ஒரு விமானத்துல அவளையும் உக்காத்தி வச்சு தட் இஸ் கோகர்ண கிருபையா கோகர்ணனுடைய ஒரு கிருப்பையினால எல்லாருமே அந்த இதுல உக்காந்தா விமானத்துல உட்கார்ந்தா கோகர்ணனும் நமக்கு வந்து கோபாலஹா கோலோகம் தானே வந்து இந்த கதா ஸ்ரவணதா பிரீத்தாங்கிறது முந்தின ஸ்லோகத்தோட போகிறது அதனால கதையை கேட்ட காரணத்தினால பிரீத்தகா சந்தோஷம் அடைந்த பக்தவத் பக்தர்களுக்கெல்லாம் வாத்சல்ய குணத்தை காண்பிக்க கூடியவன் ஹரி பக்தவத் சலஹா கோகர்ணேன சகா கோலோகம் ய நிரியயோ கோகர்ணனோட கூட கோலோகத்துக்கு போன போன தரம் சொன்னேன் எப்படி கோலோகம்ங்கிறது வைகுண்டத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு எவ்வாறு ஒரு கோவில்ல வந்து நம்ம கோவிலுக்கு போறோம்னு சொன்னோம்னா அதுக்குள்ள எப்படி கர்ப்பகிரகத்துல சுவாமி உட்கார்ந்து இருப்பாரோ அந்த மாதிரின்னு நினைக்கிறது பெட்டர் ஏன்னா சிலதுல வந்து இப்போ பிரம்ம வைவர்த்த புராணத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு இத காட்டிலும் ஐம்பது யோஜனை தள்ளி இருக்கு அப்படின்னு ஒரு வர்ணனையும் இருக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கண்ணனோட லோகம்ங்கிறது அதை கோலோகம்னு எடுத்துக்கிறது இல்ல எந்த பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பாக்குறோங்கிறதும் இருக்கு விஷ்ணுன்னு நம்ம நினைச்சிண்டு சாக்சாத் ஹரின்னு நினைச்சுட்டோம்னா வைகுண்டம் க்ஷீரசாகரம் இதெல்லாம் நமக்கு தோணும் அதே வந்து கண்ணன்னு நினைச்சுட்டோம்னா கோலோகம்னு தோணுமா நம்ம சோ ஒவ்வொருத்தரோட கண் பார்வைய பொறுத்து இருக்கு ஏன்னா பக்திங்கிறது அவாவாளுடைய பாவனைய பொறுத்து தானே இருக்கு சோ ததா எப்படி அயோத்தியா வாசினஹா பூர்வம் ராமாயண சங்கத்தாக முன்பு ராமனோடு எவ்வாறு அயோத்தியில வாசிக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் ராமனோட சேர்ந்தார்களோ அதே போல இங்கே கதையை கேட்டவர்கள் அத்தனை பேரும் கிருஷ்ணனோட சேந்தா கோலோகம் யோகி துர்லம் எல்லா சித்தாந்த கதோக்கம் பாகவத்திரவாத் எந்த உலகமானது யோகிகளுக்கெல்லாமும் துர்லபமாயிருக்கோ சூரியனுடைய கதி எங்கு கிடையாதோ சோம சந்திரனுடைய கத்தி எங்கு இல்லையோ சித்த புருஷர்களுடைய கத்தி எங்க இல்லையோ அந்த உலகத்திற்கு இவர்கள் எல்லோரும் அழைத்து செல்லப்பட்டார்கள் சோ எல்லாரும் அங்க சோ ததா அவ்வாறே கிருஷ்ணேன கண்ணனால் தேனீதாக அப்படின்னு அந்த முதல் சேரியட்ல அவர் கண்ணன் உக்காந்துட்டு இருந்தார் விமானத்துல மத்தவ எல்லாரும் அந்த ரெட்டின்யூல வந்தான்னு அர்த்தம் நமக்கு வந்து கோகர்ணனுக்குதானே ஸ்பெஷல் ப்ராமினன்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னா முதல்ல இங்கு சோ சாரி கிருஷ்ணேன கிருஷ்ணன் தானாகவே அங்க கீழே இறங்கி எல்லாரையும் அழிச்சுன்னு போனார் கிருஷ்ணேன தே நீதாகா கோலோகம் அந்த கோலோகம் எப்பேற்பட்டது யோகி துர்லபம் யோகிகளுக்கெல்லாமும் அடைவதற்கு ரொம்ப எளிது கிடையாது எளிதல்ல அப்படிப்பட்ட ஒரு கோலோகம் கோலோகத்திற்கு எங்கு எத்த சூரியசிய கத்திகி கதாபி ந எங்கு வந்து சூரியனுடைய போக்கானது கிடையாதோ சோம சந்திரனுடைய போக்குங்கிறது கிடையாதோ இங்க இருந்து நம்ம பூமியில இருக்கிறச்சே நம்ம சூரியனுடைய ஒரு போக்கு சந்திரனுடைய போக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சித்த புருஷா எல்லாம் மேல இருந்து இறங்குறா திருப்பி மேல போகிறா அவாவா உலகத்துல இருக்கிறா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் வெற கோலோகத்திலேயோ அல்லது வைகுண்டத்திலயோ உங்களுக்கு வந்து சூரியனுடைய இதை வச்சுட்டு நம்ம வந்து பகல் இரவு அந்த மாதிரி ஒரு கணக்கு கிடையாது சந்திரனுடைய சந்திரன் வந்த உடனே இப்போ இரவு நேரம் அப்படிங்கிற ஒரு கணக்குங்கிறது கிடையாது அந்த மாதிரி ஒரு உலகத்திற்கு யோகிகள்னாலும் துர்லபம் யோகிகளுக்கே எளிதாக கிடைக்காமல் இருக்கக்கூடிய கோலோகத்திற்கு தம் லோகம் தே கதாஹா என்னத்தினால அவா சென்றார்கள்னா ஸ்ரீ ஸ்ரீமத் பாகவத கேட்டதனால் அந்த லோகத்திற்கு சென்றார்கள் எங்கு சூரியனுடைய கதி கிடையாதோ சூரிய சூரியசிய கதிஹி ந சோமசிய கதிஹி ந சித்தானாமபி கதிஹி கதாபி நாஸ்தி அப்பேற்பட்ட யோகிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கோலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் ூமோ அம் ஃபலவ் ப்ரூமோ அத்தியே கிம் ஃபலவ்ந்தம் உஜ்ஜம் சப்தாஹய் கதாசு சஞ்சிதம் கர்ணேன கதாட்சரோயை பீத்தச்சே கரக்தூய அத்திய இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா சப்தாஹத்துடைய ஒரு பலம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் இத கேட்டதுனால மறுபடியும் கர்ப்பவாசம்ங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்ற இந்த ஸ்லோகத்துல அத்திய தேம் பலவிருந்தம் சப்தாக யஜேன கதாசு சஞ்சிதம் உஜ்வலம் கிம் என்று உங்களுக்கு கூறுகிறோம் உனக்கு கூறுகிறோம் என்ன நாரதான்னு விட்டு நாரதர் அட்ரஸ் பண்ணார் இல்லையா முன்னாடி அதனால ஹே நாரதான்னு விட்டு தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு சோ இங்கே சப்தாக யஜேனா சப்தாகம் எனும் இந்த யாகத்தினால் கதைகளில் சேர்த்திருக்கப்பட்ட அப்படின்னா அங்கங்க பல பல புராணங்கள்ல என்னென்ன எல்லாம் வந்து பலன்கள் சொல்லிருக்கோ இந்த சப்தாக சிரவணத்துக்கு அந்த பலன்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த இடத்துல சொல்றோம் நம்ம இந்த பாகவத மகாத்மியத்தை படிக்கிறதுக்கு காரணமே இது வந்து ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல இருக்குங்கிறதுனாலதான் இப்போ பத்ம புராணம் போய் இத அதுவும் இதை தூக்கி வந்து எந்த புஸ்தகம் எடுத்து பார்த்தாலுமே எந்த பாகவத புஸ்தகத்தை பார்த்தாலுமே அதுல முதல்ல இந்த ஆறு அத்தியாயத்தை போட்டிருக்கான் அதுக்கப்புறம்தான் தான் பாகவதத்தை படிக்கிறோம் நம்ம சோ காரணமே இந்த இடத்துல ஒரு கன்சைஸா பாகவதம் படிக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பலன் அதுலயும் சப்தாகம் படிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு விவரிச்சு குடுக்க கொடுத்திருக்கிறதுனால இத படிக்கிறோம் இவ்வளவு விசேஷமா சோ இங்க அத்திய இன்னைக்கு தே உனக்கு இந்த சப்த சப்தாக யஜ்யத்தினால கதாசு சஞ்சிதம் கதைகளில் சேகரிக்கப்பட்ட கதைகளில் கூறப்பட்ட உஜ்வலம் பல விருந்தம் உஜ்வலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய பல விருந்தம் விருந்தம்னா கூட்டம்னு அர்த்தம் இப்ப பலன்களின் கூட்டம் எப்படி எல்லா இடத்துலயும் என்னன்னு சொல்லிருக்கோ அத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு எடுத்து இங்க சொல்றாராம் சோ தே ப்ரூமஹா உனக்கு இன்னைக்கு கூறுகிறோம் கர்ணேன கோகர்ண கதாட்சரோயி பீத்தே கர்ப்பகதா நூயா கர்ணேன காதுகளினால் காதினால யைஹி எவர்களால் கோகர்ண கதா அக்ஷரஹா பீத்தா யாரு இந்த கோகர்ணன் சொன்ன இந்த கதைய கக்கராளோ கோகர்ணனால கூறப்பட்ட கதையினுடைய அக்ஷரங்கள் வார்த்தைகள் கோகர்ணன் கோகர்ண கதாங்கிச்சு ஸ்ரீமத் பாகவதத்தை தான் சொல்றார் பாகவதத்தினுடைய அக்ஷரங்களை கத அர்த்தம் பதம் இப்படி சொல்லல அக்ஷரம்ங்கிறார் பிரதி அக்ஷரம் அதுல வந்து பக்தி இருக்கு அதுல கண்ணன் இருக்கான் ஏன்னா தானே தன்னுடைய அந்த உத்தவர் கேட்டுண்டதுனால வந்து கண்ணன் தானே அங்க உள்ள சாரபூதமா உள்ள தானே பிரதி அக்ஷரம் அத கேட்டா போறோங்கிற கோகர்ண கதா அக்ஷரஹா கோகர்ணனுடைய இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய அக்ஷரஹா ஒவ்வொரு அக்ஷரங்களும் லெட்டர்ஸ் அதை அது கர்ணேன காதுனால எய்கி எவர்களால் பீத்த பருகப்பட்டதோ அப்படின்னு கேட்கிறாளோ அவர்கள் கர்ப்பகதாக பூயா கர்ப்பகதாக மறுபடியும் அவளுக்கு வந்து ஒரு அந்த கர்ப்பவாசம்ங்கிறது கிடையாது அப்படின்னா ஜென்மாங்கிறது கிடையாது எந்த விதமான ஒரு ஜென்மாவும் பிராணிகளோ இல்ல ஆ பிரம்ம கீட்ட ஜென்மம்ங்கிறது கிடையாத வாழ்க்கை எந்த ஒரு பிராணியாவும் பிறக்க மாட்டா அப்படின்னா மோட்சம்தான் அடைய போறா சோ ப்ரூமோ அத்தியத்தே கிம் பலவருத்தம் உஜ்வலம் சப்தாக கதைகளில் சேகரிக்கப்பட்ட இப்போ ஒரு பலன் இந்த இந்த பாகவதத்தினுடைய சப்தாக சிரவணத்தினால என்ன ஒரு பலன் உண்டு அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்றேன் மத்த கதைகள்லாம் சொல்லி இருக்கிறத நீ எத்தனையோ ஒவ்வொரு கதைகள் வறட்சையும் நம்ம இந்த பாகவதத்தை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும் ஹரி கீர்த்தனம் பண்ணணும் அதனுடைய பலன் மோட்சம் அதனுடைய பலன் மோட்சம் அந்த மோக்ஷத்திற்காக தான் வந்து நம்ம இத்தனை வேலையும் பண்றோம் மறுபடியும் இந்த ஜனரபி ஜனனம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் வேண்டாங்கிறது தானே அந்த ஜனனி ஜட்டரம்ங்கிறது அம்மாவனுடைய வயத்துல அந்த சயனம்ங்கிறது வேண்டாங்கிறதுக்காக பிரயத்தனப்பட்டு இருக்கோம் அத வந்து இங்க பலனா சொல்றார் கர்ப்பகதாக ந பூயா அவர்கள் மறுபடியும் இந்த கோகர்ணனோட கதையை கேட்டான்னா மறுபடியும் அந்த

ந சம்யாந்தி எந்த ஒரு கதியானது சப்தாக சிரவணத்தினால அடைகிறார்களோ இது வந்து அஹ் திருப்பி திருப்பி அதையே சொல்றான்னு எடுத்துக்கூடாது உபக்கிரம உபசம்ஹாரம்னு ஒண்ணு இருக்கு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இன்ட்ரட்ஷன் கன்க்ளூஷன் இருக்கும் ஒரு சாதாரண பேப்பர் எழுதினா கூட இல்ல ஒரு டாக்கு போய் கேட்டோம்னா கூட இன்ட்ரட்ஷன் கன்க்ளூஷன் உபக்கிரமஹா எந்த வார்த்தையை வச்சுட்டு எந்த ஒரு ஐடியாவை நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே போல முடிவும் இருக்கணும் அதுக்குதான் உபசம்ஹாரகான பேரு இப்போ என பின்னாடி அடுத்த செக்ஷன் நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லா வந்து எவ்வாறு ஒரு சப்தாக விதியானது ஏற்படணும் யார் யார கூப்பிடணும் எப்படி எப்படி அதை நடத்தணும் அப்படி எப்படி அமைக்கணும் அந்த சபைய அது உண்டான ஒரு வர்ணனைதான் அடுத்த அத்தியாயத்துல இருக்க போறது சோ இங்க வந்து இதை முடிக்கிற சப்தாக காதா சிரவணேன சப்தாக சப்தாகம் எனும் சப்தாக காதான்னா இங்க வந்து ஒரு சப்தத்துல அந்த காதா சிரவணம் கதையை கேட்பது என்ற ஒரு காரியத்தினால அந்த கிரியையினால யாம் கதிம் யாந்தி எந்த ஒரு கதியை அடைகிறார்களோ கதிங்கிறது ஒரு வார்த்தை தான் ஆனா அது நம்ம ரெண்டு இடத்துலயும் சேர்த்துக்கணும் யாம் கதிம் தாம் கதிம் தாம் கதிம் சம்யாந்தி ந சம்யாந்தி கதியை யோகத்தினாலையோ யோகைஹி நம்யாந்தி யோகங்களினால் அடைவதில்லை தபோபிஹி ந சம்யாந்தி தபஸனாலையும் அடைவதில்லை இப்ப இந்த தபஸுக்கு என்ன அட்ஜெக்டிவ்னா விசேஷனம் கொடுக்கிற வாத அம்பு பர்ண அசன தேக சோஷனைகி தவம் பண்றோம் தவம் பண்றோம்னா தேகத்தை வந்து வருத்திக்கிற அளவுக்கு தவம் பண்றான் ஜனங்கள் இல்லையா சோ ஒரு இதுவே வாத்தாசனம் அம்பு அசனம் பர்ண அசனம் அந்த அசனம்ங்கிறது வந்து முதல்ல இருக்கக்கூடிய மூணு வார்த்தைகளோடயும் போக போறது சோ வாதா அசனம் அப்படின்னா காற்றை பருகுதல் அம்பு அசனம் இது நீர் தண்ணிய வந்து சாப்பிடுறது இல்ல பர்ண அசனம் காத்த வந்து சாப்பிட்டுண்டே இருக்கிறதுங்கிறது ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து த்ருவன் பண்ணா வெறும் காத்ததான் பருகின்றிருந்தான் தண்ணி ஜலம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் காத்த மாத்திரம் சுவாசிச்சுண்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தா அம்பு ஜலத்துல மாத்திரம் இருந்துட்டு இருக்கிறது பல பேர் பல ரிஷிகள் தெரியும் பர்ணாசனங்கிறச்சி அபர்ணா அதுல வந்து அம்பால வந்து அபர்ணான்னு விடுற இலை கூட அம்பாள் வந்து சாப்பிடாத ஒரு தபம் தபஸ் பண்ணாலாம் சிவன் அடையறதுக்கு பரமேஸ்வரன் அடையறதுக்கு சோ வெறும் இலை என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு சாப்பிட்டு தேகத்தை சோஷணம் போஷணம்னா போஷிக்கிறது அதை நர்ச்சர் பண்றது சோஷணம்னா வத்த வைக்கிறது காற்று நீர் இலை இவைகளை பருகுவதால் இவைகளை சாப்பிடுவதால் தேக சோஷனைகி தேகத்தை உடலை வருத்துவது அந்த அப்படியே உருக்குவது உருக்கும் தபோபிகி தவங்களினால் அந்த ஒரு கதியை அடைய முடியாது வெறும் காத்து தண்ணி இலை இத சாப்பிட்டு உடம்பவனா வருத்திக்கலாமே தவிர தப்போ தபோன தப்தம் வயமேவ தப்தாகவர் வருத்தில தபஸ் நம்ம தவம் பண்றோம் தவம் பண்றோம்னு நினைச்சுட்டு இருக்கோமே தவிர அந்த தபஸ் ஆனது நம்மள வந்து எரிச்சுடுற அளவுக்கு நம்ம பண்றோம் அது வந்து உடம்ப வருத்திடுறது அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் உக்ரைகி யோகைஹி ரொம்ப உக்ரமான யோகம் யோகம்ங்கறச்சி அஹ் பல விதமான சித்திகள் எதர் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படின்னு எட்டு விதமான யோகங்கள் இத வந்து நம்ம கைப்பிடிச்சோம்னா இந்த எட்டு விதமான அஹ் முறைகளையும் நம்ம கையாண்டதுனால நமக்கு என்ன ஏற்படுறதுன்னா அஷ்டமா சித்திகள் ஏற்படுறது அனிமா லகிமா கரிமா இந்த மாதிரி எட்டு சித்திகளும் ஏற்படுறது இது இந்த எட்டு சித்திகள் ஏற்படுறதுக்கு எப்பேற்பட்ட உக்ரமான தபச பண்ணா சிறகால சஞ்சிதைஹி வெகு காலம் சேர்த்து வைக்கப்பட்ட யோகங்களா இருக்கணும் இன்னைக்கு நான் உட்கார்ந்துட்டு நான் எமத்தப்ப இது ஆசனம் நான் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ரெண்டு ஆசனத்தை புடிச்சிட்டு எனக்கு வந்து சித்தி வந்துருத்தான்னு கேட்க முடியாது எல்லாம் சிறகால சஞ்சிதைஹின்னு அதுக்கு வந்து விசேஷணம் போடுற யோகம்ங்கறதே யம யமங்கிறது திருடாமை பொய் சொல்லாமை பிரம்மச்சரியம் இது எல்லாமே பல காலமாக பல காலம்னா நாட்கள் கிடையாது இங்க ஜென்மா ஜென்ம ஜென்மாந்தரத்தை எடுத்துக்கணும் அவங்க அப்பதான் அது சம்ஸ்கார ரூபமாக மனசுல ஊறி நம்ம வந்து கெட்ட வாசனையில போகணும்னு நினைச்சா கூட அதை பிடிச்சு இழுத்து நம்ம நல்ல வாசனையில புகுத்த முடியும் அப்படி நம்ம வெகு காலமாக ஜென்ம ஜென்மாந்தரமாக நம்ம சஞ்சி சஞ்சிதை சேகரிக்கப்பட்ட யோகமா இருக்கணும் அப்படிப்பட்ட யோகங்களினால் கூட எந்த ஒரு கத்திய அடைய முடியாதோ அத பக்தியினால சுலபா கதி இது இது வந்து ரொம்ப சுலபமா நம்ம அடைஞ்சுடலாம் மனப்பான்மம் அதுக்கெல்லாம் ஆட்டிடியூட் வேணும் மனையேவ மனுஷியானம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்கோ எதுவுமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு லூப் ஹோல்னு நினைச்சுட்டு கூடாது பக்தி இஸ் நாட் எ லூப் ஹோல் ப்ளீஸ் ஏன்னா பக்திங்கிறது வந்து அது ஒரு நல்ல வழியில நம்மளுடைய மனச நம்மளுடைய சித்த விருத்திய ஷேப் பண்றதுக்கு உபயோகப்படுறது நல்ல சத் விஷயங்கள்ல நமக்கு புத்தி போகிறது அதுக்குண்டாக அதுக்குண்டான ஒரு வழி அது ஒரு வசத்தியான வழி அதை நல்ல விதத்துல நம்ம கைபிடிச்சோம்னா கட்டாயம் நமக்கு வந்து வைகுண்டமோ கோலோகமோ உண்டு கவலைப்பட வேண்டாம் தப்போபிகி அஹ் வாத்தாம்பு பர்ணாசன தேக சோஷனைகி தப்போபிகி காற்று ஜலம் அஹ் இலை இவைகளை சாப்பிடுவதனால் தேகத்தை உருக்கும் தவங்களினால் அல்லது உக்ரமான சிறகால சஞ்சிதைகி காலம் சேகரிக்கப்பட்ட யோகைகி யோகங்களினால் தாம் கதிம் ந சம்யாந்தி அந்த ஒரு கதியை அடையவில்லை அடை அடைய மாட்டார்கள் சப்தாக காத்தா ஸ்ரவணேன யாம் கதிம் யாந்தி இந்த சப்தாகத்துல இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கட்டத்தினால என்ன ஒரு கதி அடைய முடியுமோ அதை இதனால அடைய முடியாது இங்க வந்து ஒரு ചിന്ന എക്സാമ്പിൾ ഒന്ന് കൊടുക്കുന്നില്ല പെരി എക്സാമ്പിൾ താ അത് വാല്യൂല പെരുസു ഇതിഹാസം ഇമം പുണ്യം ശാണ്ടി മുനീശ്വര പഠത്തെ ചിത്രകൂടസ്ഥ ബ്രഹ്മാനന്ദ പരിപ്ലു சாண்டில்யா முனீஸ்வரகா சாண்டில்யோபி முனீஸ்வரகா முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரராக இருக்கக்கூடிய சாண்டில்யர் எனும் முனி இமம் இத்திஹாசம் இமம் புண்ணியம் இத்திகாசம் இந்த புண்ணிய கதையை இந்த இத்திஹாசம்ங்கறச்சு இத வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் எய்தர் கோகர்ணனுடைய இந்த ஒரு இதிகாசம் அப் அது மாத்திரம் அது மா இருந்துடுத்துனா அப்போ வந்து கோகர்ணனுடைய கதையை கேட்டாலே நமக்கு வந்து சப்தாகத்துக்கு ஈக்குவலாங்கிற மாதிரி ஆயிடும் இந்த இமம் இதிகாசம்ங்கறிச்சே நம்ம வந்து இத பாகவத கதையை தான் எடுத்துக்கணும் ஏன்னா சாண்டில்யருங்கிறவர் பக்தி சூத்திரம் எழுதியிருக்காரு நாரத பக்தி சூத்திரம் எவ்வளவு நமக்கு வந்து பிரசித்தமான ஒரு நூலோ ஒரு கிரந்தமோ அதே போல சாண்டில்யருங்கிறவரும் உங்களுக்கு வந்து ஒரு பக்தி சூத்திரம் எழுதியிருக்காரு ரொம்ப அதாவது வித்தியாசம்ங்கிறது இதுல எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசம் கிடையாது இவர் வந்து அதாதோ பக்தி வியாக்கியாசியமாக நாரதர் ஆரம்பிப்பார் சாண்டில்யர் வந்து அதாதோ பக்தி பக்தி ஜிக்யாசான்னு ஆரம்பிப்பார் வித்தியாசம் கிடையாது ஒப்பீனியன்ஸ் மாறும் ஏ எப்படின்னா அத எடுத்து நாரதர் சொல்லிருக்கார் ஆஹ் கொஞ்சம் இத பத்தி சொல்றேன்னா இவர் வந்து சாண்டில்யர் வந்து எல்லாருக்கும் நாரத பக்தி சூத்திரத்தை பத்தி நிறைய தெரியும் சாண்டில்ய பக்தி சூத்திரத்தை பத்தி ரொம்ப தெரியாது சாண்டில்யரும் ஒரு பக்தி சூத்திரம் எழுதியிருக்கார் அதுலயும் அவர் வந்து பராபக்தி கவுனி பக்திஹின்னுட்டு பிரிச்சு பக்தியினுடைய பல விதமான வெரைட்டிஸ் சொல்லி அத வந்து அனலைஸ் பண்ணி அவரும் சொல்லியிருக்கார் அதுல வந்து சா பரா அனுரக்திஹி ஈஸ்வரேங்கிறார் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுரக்திகி ஆசை பற்றுதல்ங்கிறது தான் பராபக்திஹி அப்படின்னு அவர் சொல்றார் தத் சம்ஸ்திய ஏன்னா அந்த இடத்துல இங்க பிரம்மானந்த பரிப்புளுதான் போட்டு சம்ஸ்திய அந்த ஈஸ்வரனிடத்துல ஈடுபட்டு ஒருவனுக்கு அமிர்தத் உபதேசாது அவன் அமிர்தத்துவம் ஏத்திங்கிறார் அமிர்தத்வமுறைச்சி இங்கே பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தம் பிரம்மஸ்வரூபமாகவே ஆகறான் பிரம்மபாவஸ்ட மோக்ஷா ஆகையினால பக்தி ஈஸ்வரனிடத்துல பக்தி வைப்பதனால் பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறான் பிரம்மஸ்வரூபமான மோக்ஷத்தை அடைகிறான் அப்போ பக்தியில இருந்து ஞானம் ஏற்பட்டு அந்த ஞானத்தினால மோக்ம்ங்கிறது ஏற்படுறது அப்படின்னு தீர்மானம் சோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒபீனியன் அதுல நாரதர் வந்து என்ன சொல்வாருன்னா பக்தியில இருந்து நேரம் நமக்கு வந்து பக்தியில இருந்து ஞானம் வரதோ வரலையோ நமக்கு மோட்சம் கட்டாயம் உண்டு அந்த ஹரிஸ்மரணையினால நமக்கு ஹரிரே ஹரினுடைய ஒரு வாசம் ஏற்படுறது அப்படின்னு நாரதர் சொல்லிடுவார் சொல்றது என்னன்னா அந்த பிரம்மானந்தம் அனன்ய பக்தியா தத் புத்தி புத்தி லயாத்து அத்தியந்தம் ஏன்னா பிரம்மஸ்தகா அமிர்தத்துவமேத்தி அப்படின்னுட்டு சாந்தோகிய உபனிஷத்துல இருக்கிறதுனால பிரம்மணி ஸ்தித யா பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் அந்த மோட்சத்தை அடைகிறான் அந்த மோக்ஷம்ங்கிறதுக்கு அமிர்தத்வம்னு போடுறார் சோ பக்தி பண்றவனுக்கு மோக்ஷம் பிரம்மஸ்வரூபத்தை அடையக்கூடிய ஒரு மோட்சமானதை அந்த ஸ்தானத்தை அடைகிறான் அப்படின்னு அவர் சாண்டில்யர் சொல்றார் அவருடைய பக்தி சூத்திரத்துல அதனால இமம் பாகவதத்தை படிக்கிறதுனால அத்வைத்தம் இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது நம்ம படிக்க போற அந்த வியாக்கியானமுமே சம்பூர்ணமா ஒரு பரமாக இருக்கக்கூடிய வியாக்கியானந்தான் பக்தி ரைட்டு தான் அதே சமயத்துல அது அத்வைத பூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு பக்தி எப்படி அது அத்வைதத்துக்கும் உபயோகப்பட போறது இல்ல பக்தி எப்படி அத்வைதத்தை வச்சுட்டு நம்ம எப்படி பக்தி பண்ணலாம் ரெண்டும் வந்து வேறுபட்டது கிடையாது இட் நீட் நாட் பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அதுக்கு சொல்ல வரேன் இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சாண்டில்யர் அது வேணும் ஆத்மரதி அவிரோதேனம்பர் ஆத்மரதி அப்படின்னா ஆத்ம அனுபூதிக்கு விரோதமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பக்திங்கிறது அவருடைய ஒபீனியன் சோ எல்லா பக்தியுமே அந்த ஆத்மானுபூதிக்குதான் நமக்கு ஐஷண்டு போறது அப்படி இருக்கக்கூடிய அந்த சாண்டில்ய முனிவரை பத்தி இங்க வந்து மென்ஷன் பண்றார் புண்ணியம் இமம் இத்திஹாசம் புண்ணியமான இந்த இத்திகாசத்தை சாண்டில்யோபி முனீஸ்வரஹா ஆஹ் சித்திரூட்டஸ்தகா சித்திர கூட்டத்தில் இருந்து கொண்டு அவருடைய வாசஸ்தலம் அங்க அவருடைய ஆசிரமம் அங்க சித்திர கூட்டத்தில் இருந்து கொண்டு பிரம்ம ஆனந்த பரிப்புளுதா பட்டத்தை அவர் எப்படி படிக்கிறாருன்னா பட்டத்தையும் சாதாரணமா உங்களுக்கு வந்து பரசனை பதிதான் உம் பட்டத்தேங்கிறது போட்டிருக்காரு இல்லையா ஒரு நிமிஷம் ஆமா படத்தே தான் போட்டிருக்காரு பட்டத்தேங்கிச்சு ஆத்மநேபதியில வந்து ரூபமே கிடையாது உபயபதி கிடையாது அது பட்டத்தி தான் வரணும் பரஸ் தான் இருக்கணும் இந்த இடத்துல பட்டத்தையேனா அவர் வந்து ஆத்ம பாவத்திலேயே இருந்து இருக்கிறதுனால எல்லாமே ஆத்மநேபி தானே தனக்குதானே அது அதனால அங்க ஆத்மநேபதின்னு வந்திருக்கு சோ பட்டத்தே பிரம்ம ஆனந்த பரிப்புளுதகா பிரம்மானந்தத்தில் பரிப்புளுதா மூழ்கி இருக்கக்கூடியவராக அது படிக்கிறார் சோ அந்த ஆனந்தத்துல பிரம்மானந்தத்துல சுவாத்மா அனுபூதியில தலைச்சு இருக்கக்கூடியவராக இந்த சாண்டில்ய முனிவர் இந்த இத்திஹாசத்தை படிக்கிறார் அதாவது ஸ்ரீமத் பாகவத கதையை பக்தி சித்தாந்தமாக இருக்கக்கூடிய இந்த கதையை படிக்கிறார் அது ஒரு பெரிய பாயிண்ட் தானே நமக்கு ஏதத் பரமம் பவித்ரம் ஸ்ருதம் சக்ருத்வை விதஹேத் அகௌகம் பிரயுக்தம் பித்திருத்தம் ஆகேத்து நித்தியம் சுபாட்ட அப்புனர் பனத் இந்த ஆகியன இந்த கதையை இந்த கிர்த்தத்த பரமம் பவித்தம் கிரந்தம் இது வந்து ஒரு பெரிய மிகவும் பவித்திரமான ஒரு கிரந்தம் ஏன்னா ஆத்மா ஆனந்தத்துல இருக்கக்கூடிய சாண்டில்யர் இத வந்து இந்த இமம் இதிகாசம் பட்டதேன்னர் இமம் புண்ணியம் இத்திகாசம் பட்டதே அதுக்கு மேல என்ன வேணும் அதனால இது பரம பவித்திரமான ஒரு கிரந்தம் இது சக்ருத்து ஸ்ருதம் வை ஒரு முறை ஆனால் இந்த ஆக்கியானம் இந்த கிரந்தமானது என்ன ஆகும் அக ஓகம் விதஹேத் அக ஓகம் அக பாபம் ஓகம் ஒரு பெருக்கு பாபத்தின கங்கா கங்கையினுடைய பிரவாகம் அதுக்கு நமக்கு தானே பாபங்கள்ங்கிறது ஓடின் இருக்கு நம்மளிடத்துல ஏன்னா அந்த யோக வாசிச்சத்துல சொல்றச்சு அஹ் சுப வாசனா அசுப வாசனாங்கிறது ஒரு சரித்து நதி மாதிரி நம்மளிடத்துல ஓடின் இருக்கான் அப்படின்வர் அசுபேஷ சமாவிஷ்டம் சுபேஷ்வே அவதார ஏத்தும்பர் அந்த இடத்துல வாசனா சரித்து அது வந்து இந்த வாசனைகள்ங்கிறது ஒரு ஓட்டம் நதியினுடைய ஓட்டம் மாதிரி ஓடின் இருக்கு அதனால இங்க சொல்றச்சே அவர் அக ஓகம்ங்கிறார் அக பாபத்தினுடைய ஒரு பெருக்கு அதை விதஹேத் எரிச்சுடும் இந்த ஏதத்து பரமம் ஆக்கியானம் ஸ்ருதம் ஒரு முறை கேட்கப்பட்டதேயானால் அக ஓகம் விதகேத்து பாபத்தினுடைய பெருக்கை எரிக்கும் போக்கிவிடும் நாசம் செய்து விடும் ஸ்ராத்தே பிரயுக்தம் ஸ்ராத்தத்துல அதை உபயோகிச்சோமே ஆனால் பித்ரு திருப்தி ஆவகேது பித்ருக்களுடைய ஒரு திருப்தி ஏற்படும் அதாவது டயத்துல வந்து அதை படிச்சோம்னா அந்த ட சமயத்துல நம்ம ஏழு நாட்களுக்கு அதை படிச்சோம்னா அப்போ பித்ரு திருப்தி ஆவகையு பித்ருக்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் நித்தியம் சுபாடாது தினமும் படிச்சோம்னா நன்னா அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாப்டர்னு வச்சுக்கிறதோ இல்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒரு ஸ்லோகமோ அற வாக்கியமோ அப்படிங்கறதுல அர்தார்த்தம் வா நித்தியம் சுபாட்டாது தினமும் இத வந்து படிச்சோமே ஆனால் அ புனர்பவம் புனர்பவம்னா புனகா பவதி மறுபடியும் அஹ் ஏற்படுற ஒரு ஜென்மா ஏற்படுறது அபுனவர் பவம்ங்கிறச்சே மறுபடியும் ஜென்மா ஏற்படல அவனா ஜென்மா கிடையாதுன்னு அர்த்தம் மோக்ஷம் நித்தியம் ஒருத்தன் வந்து பாகவதத்தை படிச்சான்னா அவனுக்கு தான் இதோட வந்து அஞ்சாவது அத்தியாயம் முடியறது அஞ்சாவது அத்தியாயம் ஆரம்பத்திலேந்து சுருக்கமா என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன் முதல்ல நம்ம வந்து அஹ் ஆத்மதேவர் முந்தின அத்தியாயத்துல ஆத்மதேவனுடைய மோட்சம் பார்த்தோம் அதனால ஆத்மதேவருங்கிற ஒரு பிராமணர் அவருடைய இரண்டு பிள்ளைகள் இந்த கோகர்ணனும் துந்துகாரியும் அதுல துந்துகாரி ரொம்பவும் அப்பா போனத்துக்கு அப்புறம் அம்மாவை ரொம்பவுமே அவன் கொடுமைப்படுத்தி பலவிதமான துஷ்ட காரியங்களை செய்தான் அதுக்கப்புறம் அஞ்சு பெண்மணிகளோட இருந்துட்டு அவர்களோட அவளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து செல்வத்தை சேகரிச்சு கொண்டு வர முடியும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வெளில போயி எப்படியாவது எனக்கேனாபி காரணம் என்ன இது ரீத்தியா அதை எடுத்துட்டு வந்து அஹ் கொடுத்தா இவாளுக்கு வந்து பயம் வந்துருத்தும் இந்த பெண்களுக்கு எங்கேயாவது ராஜா வந்து நம்மள தூக்கி வந்து இதுல சிறையில வச்சிருவானோ அப்படின்னு பயந்து இவனை வந்து கொல்றதுக்குன்னு திட்டம் போட்டா பலவிதமான கொடூரமான முறைகள்ல அவனை கொன்னுடுறா கொன்னுட்டு அவனுடைய சரீரத்தையும் அந்த கணத்துக்குள்ள தள்ளிப்படுறா இதுல பிரேத ரூபமாக இந்த துந்துகாரி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான் கோகர்ணன் இந்த நியூஸ் வந்து எப்படியோ கேள்விப்பட்டு ஜனங்கள் மூலியமாக கோகர்ணனுக்கு இந்த நியூஸ் வந்து அதுக்கப்புறம் கயில ஸ்ராத்தம் பண்றான் கயாசிர்தம் பண்ணியும் இந்த பிரேத உருவம் போகாத இந்த துந்துகாரி ராத்திரி நேரத்துல வந்து கோகர்ணன் இடத்துல எனக்கு ஏதாவது பண்ணு எதாவது ஒரு வழி நீதான் தேடணும் அப்படின்னு சொல்லி கோகர்ணன் வேண்டிக்கிறான் கோகர்ணனுக்கு என்ன ஏதுன்னு தெரியாத அப்போ சூரியனை கேக்குறான் சூரியனை வந்து தன்னுடைய ஒரு யோக சக்தியினால சித்தி பலத்தினால சூரியனை ஒரு க்ஷணம் நிறுத்தி எல்லா சர்வ கர்ம சாட்சி நீ தான் எல்லா கர்மாவுக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய நீ எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி சூரியன் வந்து கேட்க போக சூரியன் ஸ்ரீமத் பாகவதாக நீ பண்ணு தெனோ அத சொல்லி ஏழு நாட்கள் கூட அந்த கதையை முடி அப்படின்னு ஆஹ் உபதேசம் பண்றார் அதுக்கு ஏத்தவாறு கோகர்ணனும் சப்தாகத்தை சொல்லி துந்துகாரிக்கு மோட்சம் ஏற்படுறது இரண்டாவது முறை சொல்ல போக அந்த இரண்டாவது தரவையும் சொன்னதுக்கு அப்புறம் கோகர்ணன அழிச்சுன்னு போறதுக்கு சாக்ஷாத் ஹரி வரார் இந்த ஆக்கியானத்தை படிக்கிறதுங்கிறது மோக்ஷத்திற்காக அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் இந்த அத்தியாயத்துக்கு கோகர்ண மோட்ச வர்ணனம்னு பேரு அடுத்த அத்தியாயத்துல வந்து இந்த சப்தாக விதி இந்த முறை எப்படி அப்படிங்கிறத வந்து ஆஹ் சனகாதிகள் நாரதருக்கு சொல்ல போறா அத வந்து தேர்ஸ்டே பார்ப்போம்

यत्र सूर्यस्य सोमस्य सिद्धानां न गतिः कदा तं लोकं हि गतास्ते तु श्रीमद्भागवतश्रवात् ब्रूमोद्यते सप्ताहयज्ञेन कथासु सञ्चितं कर्णेन गोकर्णकथाक्षरो यैः पीतश्च ते गर्भगता न भूयः वाताम्बुपर्णाशनदेहशोषणैः तपोभिरुग्रैश्चिरकालसञ्चितैः योगैश्च संयान्ति न तां गतिं वै सप्ताहगाथाश्रवणेन यान्ति याम् इतिहासमिमं पुण्यं शाण्डिल्योऽपि मुनीश्वरः पठते चित्रकूटस्थो ब्रह्मानन्दपरिप्लुतः आख्यानमेतत् परमं पवित्रं श्रुतं सकृद्वै विदहेद् अघौघं श्राद्धे प्रयुक्तं पितृतृप्तिमावहेत् निम्स सुपा, इति श्री पद्मपुराणे उत्तराखंडे श्रीमद्भागवत महात्म्ये वर्णनम नाम पंचमोध्याय